கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலே மறை உண்மைகள் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்களை நாம் தியானிக்கிற தியானம் எல்லாம் இரண்டாக இருக்க வேண்டும் எல்லாம் இரண்டு முறையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிறப்பு என்பது இருவிதம் ரெண்டு விதமான பிறப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இரண்டு விதமான இறப்பு கிறிஸ்த வாழ்க்கையில் இரண்டு விதமான உயிர்ப்பு பிறப்பு இரண்டு முறை இறப்பு இரண்டு முறை உயிர்ப்பு இரண்டு முறையாக இருக்கிறது ஆகவேத்தான் நாம் தியானிக்கிறோம் எல்லாம் இரண்டு முறை இரண்டு விதமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒன்று பிறப்பை குறித்து வாசிக்கிறோம் இயல்பாக நாம் தாயின் வயிற்றில் பிறக்கிறோம் இறைமையா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கிறோம் இரமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அருமையான வார்த்தை இதோ தாயின் வயிற்றில் உருவாக முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் நீ தாயின் வயிற்றில் வெளிவரும் உன்னே நான் உன்னை திருநிலைப்படுத்தி நடிச்சிருக்கிறான் இது இயல்பாக ஒரு மனிதன் தாயின் வயிற்றில் பிறப்பது இது முதல் பிறப்பு அது மட்டுமல்ல பிறப்பு பெரிய இது உலக பிரகாரமாக ஒரு மனிநடத்தில் ஒரு மண ஒரு ஒரு மகன் ஒரு மகள் பிறக்கின்ற நிகழ்வு அதுதான் இறமையாவில் தாயின் வயிற்றில் பிறப்பதை குறித்து பார்க்குறோம் இது ஒரு பிறப்பாக இருந்தாலும் இரண்டாவது பெரிய நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் உலக பிரகாரமாக தாயின் வயிற்றில் பிறந்த நாம் அதோடு நம்முடைய பிறப்பு நின்றுவிடவில்லை மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கிறது ஆவிக்குரிய பிறப்பு இருக்கிறது ஆன்மீக பிறப்பு இருக்கிறது அது உலகத்திலே நடக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாடுகின்ற பொழுதே மறுபடியும் நாம் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பிறந்த நாம் ஏற்கனவே தாயின் வயிற்றில் பிறந்த நாம் மறுபடியும் பிறப்பவர்களாக இருக்க வேண்டும் பெரிய அதைத்தான் யோவான் நட்சரி மூன்றாம் அதிகாரம் மூன்றில் யோவா நட்சரி மூன்றாம் அதிகாரம் ஐந்தில் ஏசு பெருமான் சொல்லுவார் முதல் யோவா நட்சரி மூன்றாம் அதிகாரம் மூன்றில் சொல்லுவார் மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் எவ்விதம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதே யோவா நட்சரி மூன்றாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கிறோம் நீரினாலும் ஆவி நாளும் பிறக்க வேண்டும் திருமுன்னுக்கு வழியாக மறுபடியும் நாங்கள் பிறக்கிறோம் திருமுழுக்கு வழியாக நாம் புதிய மனிதனாய் பிறக்கிறோம் திருமுழுக்கிலே பழைய பழைய மனிதன் சாங்கடிக்கப்படுகிறான் புதிய மனிதன் பிறக்கப்படுகிறான் திருமுழுக்கிலே நாம் கிறிஸ்துவோடு புதைக்கப்படுகின்ற பொழுது ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்தில் நாம் கிறிஸ்துவோடு புதைக்கப்படுகிறோம் பழைய மனித வாழ்வு அங்கு களையப்படுகிறது மீண்டும் நாம் கிறிஸ்துவில் புதிய படைப்பாய் கிறிஸ்துவிலே புதிய மனிதனாய் பிறக்கிறோம் திருமுழுக்கு என்பது மறுபடியும் புதிய மனிதனாய் பிறக்க செய்கிற ஒரு நிகழ்வு ஆவியினால் பிறக்க வேண்டும் ஆவியினாலே பிறக்க வேண்டும் இறை ஏசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே திருமுழுக்கிலே திருமுழுக்கிலே ஆவியானவர் கடந்து வருகிறார் இறை ஏசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே திருமுழுக்கின் வழியாக நீரினால் ஆவினால் மறுபடியும் நாம் பிறக்கிறோம் புதிய வாழ்வு பெறுகிறோம் புதிய மனிதனாய் மாற்றப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற்றப்படுகிறோம் இரண்டு குழந்தையில் வாசிக்கிறோம் அல்லவா இரண்டு ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான் புதிய பிறப்பாய் மாறுகிறான் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்கள் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் மறுபடியும் எங்கே பிறக்க வேண்டும் நீரினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருமுழுக்கு பெற்று திருமுழுக்கில் கொடுக்கப்பட்ட வாக்குவதின்படி தன் வாழ்வை அமைத்துக் கொண்டவர்கள் தூய ஆவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தூய ஆவின் வல்லமையால் இருப்பவர்கள் தூயாவின் அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே வெளிக்கொணவர்கள் யாராக இருக்கிறார்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இது இரண்டு பிறப்பு அதே போல் இரண்டு இறப்பு இருக்கிறது ஒரு மனிதன் இயல்பாகவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இறந்து விடுகிறான் அது ஒரு இறப்பாக இருக்கிறது இரு இயேசு கிறிஸ்துக்கள் புரியுமா குறிப்பாக ரெண்டு அரசர் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்று இருபதில் வாசிக்கிறோம் எலிசா தன் காலம் வருகின்ற பொழுது நோயிட்டு இறந்து போனான் எலிசா அங்கே பார்க்கிற வரை குறித்து வாசிக்கின்ற பொழுது அவர் காலம் வருகின்ற பொழுது விட்டு இறந்து இது இயல்பாக காணப்படுகிற ஒரு மரணம் அடுத்தபடியாக ஒரு இறப்பு இருக்கிறது அது எப்படி என்றால் பாவத்தினால் ஒரு மனிதன் இறந்து போகிறான் அதே மனிதன் பாவத்திற்காகவும் இறக்க வேண்டும் பாவத்தினால் ஒரு மனிதன் இறந்து போகிறான் அதே மனிதன் தான் செய்த பாவத்திற்காக மறுபடியும் இறக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே பாவத்தினால் ஒரு மனிதன் இறந்து போய்விடுகிறான் எப்படி இந்த உட உலகத்திலே அவன் ஒரு மனிதன் உடலால் இறந்து போகிறானோ அதே போல பாவத்தினால் ஒரு மனிதன் இறந்து போகிறான் எசைகேல் பதினெட்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் எசைகேல் பதினெட்டாம் அதிகாரம் நான்கில் வாசிக்கிறோம் பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும் என்று சொல்லி ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் பாவத்தினாலும் உங்கள் அக்கிரமத்தினாலும் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி லூக்காஸ் நட்சிரி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிரம் உன் தம்பி காணாமல் போயிருந்தான் பிழைத்து விட்டான் உன் தம்பி செத்து போயிருந்தான் உயிர்த்தி விட்டான் என்று சொல்லுகிறான் பாவத்தில் வாழ்ந்த நாட்கள் செத்த நாட்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது திருவழிபாடு மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் என்னுடைய பார்வையிலே நீ உயிரோடு இருப்பது பேரளவில் தான் என்னுடைய பார்வையிலே நீ செத்தவனாயிருக்கிறாய் என்று சொல்கிறார் ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் பாவத்தை நியாயப்படுத்தி வாழுகின்ற பொழுது ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமைப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனை இந்த பாவம் அடிமைப்படுத்துகின்ற பொழுது ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்யாதபடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஒவ்வொரு அடிச்சாத்தையும் பங்கு பெறாதபடி திருப்பலியில் பங்கு பெற்று அந்த பாவ மணி வழிபாட்டில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதபடி வாழுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய ஆன்மாவை அந்த பாவம் சாகடிக்கிறது பாவத்தினால் ஆன்மா இறந்து போகிறது அங்கே ஒரு இறப்பு நடு இந்த இறப்பை இறப்பினாலேயே முறியடிக்க கடல் விரும்புகிறேன் பாவத்தினால் மனுஷன் இறந்து போனால் பாவத்தில் வந்து ஆன்மா இறந்து போச்சுல்ல பாவத்தினால் இறந்த ஆன்மாவையே அதே இறப்பினால் ஆண்டவர் அங்கே முறியடிக்கிறார் எப்படி நீங்கள் நானும் அந்த பாவத்திற்காக இறக்க வேண்டும் அந்த பாவத்திற்காக மறிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் அந்த பாவத்திற்காக கடவுள் அழைக்கிறான் எப்படி ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்தில் வாசிக்கிறோம் நாம் கிறிஸ்துவோடு புதைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவோடு நாம் உயிர்க்கப்படுகிறோம் ஒரு காரியம் திருமுழுக்கு நடைபெறுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம் பாவத்திற்காக மறிக்கிறோம் யாரோடு மறிக்கிறோம் கிறிஸ்துவோடு மறிக்கிறோம் கிறிஸ்துவோடு மறித்து கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம் இவ்விதமாக பாவத்தினால் இறந்து போன ஆன்மா அதே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் அங்கே முறியடிக்கப்படுகிறது திருமுழுக்கிலே கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம் இவ்விதமாக பிரியமானே இரண்டு இறப்பு இருக்கிறது அதே போல இரண்டு உயிர்ப்பு அதில் முதல் உயிர்ப்பு நமக்கு தெரியும் சாதாரணமாக நாம் இந்த உலகத்தில் உயிர்ப்போம் என்பது இருபத்தி நான்கு லுக்கா இருபத்தி நான்கு ஒன்றில் வாசிலும் இயேசு கிறிசு உயிர் திழந்தார் ஏசு கிரிசு மறித்த மூன்றாம் நாளிலே உயிர் திழந்தார் என்று பார்க்குறோம் அது மட்டுமல்ல வாழுகின்ற நாட்களில் யோவா நட்சரி பதினொன்றாம் மதினம் நாற்பத்தி மூன்றில் கல்லறையில் இந்த லாசரையை பார்த்து லாசருவே எழுந்து வெளியே வா என்றால் இறந்து போன லாசர் அங்கு உயிர் எழுந்து வெளியே வந்தான் பெரியமானவர்களே மட்டுமல்ல மத்திய நச்சு இருபத்தி ஏழாம் மதிகாரம் ஐம்பத்தி ரெண்டில் ஏசு கிறிஸ்து இறந்தவுடன் இயேசு கிறிஸ்து இறந்தவுடன் கல்லறைகள் வெடித்தது அதில் துஞ்சிய ஆன்மாக்கள் உயிர் பெற்று அந்த உடலெல்லாம் வெளியே வந்தன அங்கே உயிர்ப்பு இவ்விதமான மூன்று விதமான உயிர்ப்பை பார்க்க இறுதியில் நடைபெறக்கூடிய உண்டு ஆனால் உலகத்தில் வாழுகின்ற பொழுதே ஒரு உயிர்ப்பு நமக்குள் வர வேண்டும் உலகத்தில் வாழுகின்ற பொழுதே ஒரு உயிர்ப்பு வர வேண்டும் அதுதான் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் நான் கொள் ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்தில் ஏற்கனவே சொன்ன வசனம் தான் ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து வரை வாசிக்கிறோம் திருமொழிக்கின் வழியாக கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலை பெற்றுக்கொண்ட நாம் அதே கிறிஸ்துவோடு உயிர் அதே கிறிஸ்துவோடு உயிர்ழுந்து கிறிஸ்துவின் உயிர் கொள்கிறோம் இதைத்தான் ஆழப்படுத்தும்படியாக பௌலுடியார் மூன்றாவது ஒன்று முதல் இரண்டு வரை வாசிக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னால் கிறிஸ்தின் உயிர்த்தெழுதின் வல்லமை உங்களுக்குள் இருப்பது உண்மை என்று சொன்னால் மேல் உலகில் உள்ளவற்றை நாடுகள் என்று சொல்லுகிறார் இரையேசு கிறிஸ்துகள் புரியவாளர்களே எல்லாம் இரண்டாயிருக்கிறது எல்லாம் இரண்டு இருக்கிறது இரண்டு முறை நாம் பிறக்க வேண்டும் இரண்டு முறை நாம் இறக்க வேண்டும் இரண்டு முறை உயிர்க்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிறப்பு என்பது இரண்டு முறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இறப்பு என்பது இரண்டு முறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உயிர்ப்பு என்பது இரண்டு முறை இந்த பிறப்பிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் நான் கடந்து போகின்ற பொழுது மகிமையின் பரலோக வாழ்வை கடவுள் நமக்கு சொந்தமாக்குவார் ஆமீன்